ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோண அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம செப்டம்பர் 10ஆம் தேதி மாடல் எக்ஸாம் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணதாக சொல்லியிருந்தோம். ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதுக்கு ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம், சரியா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களில் வந்து நம்ம 10th book மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அது 10th தமிழ், 10th சயின்ஸ் அண்ட் 10th சோசியல் சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து ஒரு 4 டாபிக் வந்து சொல்லியிருந்தோம். மொத்தமாக ஒரு 50 டேஸ் வந்து டைம் வச்சுருந்தோம், ஓகேவா? இதை நம்ம வந்து பார்த்தா 2 பார்ட்டாக பிரித்து, ஃபஸ்ட்டு 25 டேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இயல் நியூ அண்ட் ஓல்டு புக்கில் அந்த 5 இயல் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸை பாடங்களை வந்து பாதியாக பிரித்து நம்ம அந்த என்னென்ன டெஸ்ட்டுக்கு நான் போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம், சரியா? அதை பார்க்காதக்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அந்த நம்ம அந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணி 15 டேஸ் கிட்ட முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா 15 டேஸ் முடிஞ்சிருச்சு, இன்னும் 10 நாட்கள் தான் தேர்வு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்றத உங்களுக்கு நினைவுபடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவு, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 60% வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சரியான ட்ராக்ல போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம், சரியா? ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய டாபிக் வந்து நீங்கள் ஒரு 8 அல்லது 7 டேஸ் முடிச்சாதான் லாஸ்ட் வந்து ஒரு 3 or 4 டேஸ் வந்து நீங்க ரிவிஷன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் படிச்சதை விட ரிவிஷன் பண்றது ரொம்ப முக்கியம் என்று நான் சொல்லியிருப்பேன், சரியா? நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் எக்ஸாமுக்கு 10 நாட்கள் இருக்கு. நீங்க என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க? நீங்க ஒரு 60% முடிச்சிருங்க அப்படின்னா கரெக்டான பொசிஷன் போயிட்டு இருக்கீங்க. இல்ல சார், இன்னும் நான் படிக்க நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் படிக்க வேண்டிய இன்னும் படிக்கிறது வந்து கொஞ்சம் வேகத்தை வந்து இன்னும் கூடுதலாக செலவிடணும், சரியா? வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மேக்ஸ் வந்து அந்த பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ஃபஸ்ட்டு 25 டேஸ்க்கு உண்டான வீடியோஸ், என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும் அந்த பிளேலிஸ்ட்டை நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி தமிழ் மேக்ஸ் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக் வந்து 2 இயல் முடிச்சிருக்கேன், நியூ புக் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயல் கிட்ட அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கேன், சரியா? அந்த பிளேலிஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், நம்ம சேனலில் போய் பார்த்துக்கலாம், ஓகேவா? இன்னும் நியூ புக்கில் 1 இயல் இருக்குது, ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயல் இருக்குது, சரியா? அதை நான் வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் போட்டுருவேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் குவெஸ்சன் பேப்பர் அனலைஸும் பண்ண போகிறோம், ஓகேவா? ஏன்னா தமிழ் மேக்ஸுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா சொல்லியிருந்தேன். ஜிகேக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா எப்படிலாம் கேள்வியில் கேட்டிருக்கான்றது சொன்னாலே அதுக்கேற்ற நீங்கள் படிச்சுக்கலான்றது நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ அதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஷார்ட்ஸாக போடலாம், இல்லை வந்து ஒரு வீடியோ போடலாம், இல்லை ஒரு கான்செப்டாக போடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வந்து போடலாம். ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், சரி? அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு கூடுதலான தகவல் தான். அடுத்து அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஷெடியூல் கொடுக்கும்போதே கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து கொடுத்துறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 மந்த்துக்குள்ளான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேஸ் ஒரு 5 டேஸ்க்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கோ அதே வந்து வீடியோஸ் போட்டிருக்கும். அந்த வீடியோட தொகுப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் படித்தா கூட போதுமானதான், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கின்ற மெத்தடையும் நான் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒன்றான சொல்லுவேன், சரிங்களா? ஸோ அப்போது இந்த 3 விஷயங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போகுது. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா 10-15 டேஸ் முடிஞ்சு, 10 டேஸ் இருக்குது, நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ இப்போவே நீங்கள் என்ன பண்ணால் கூடவே சைட் பை சைடில் வந்து பார்த்தா ரீகால் பண்ணிட்டு வாங்க, சரியா? சும்மா வந்து படிச்சு வந்தோம் அப்படின்னா அந்த 15 நாளைக்கு முன்னாடி படித்ததெல்லாம் இப்போ எடுத்து பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும், சரியா? அதனால் நீங்கள் படிக்கணும், அட் த சேம் டைம் கூட என்ன பண்ணும் ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். வெறும் படிச்சுட்டு வந்த மட்டும் மட்டும் பத்தாது, படித்ததை நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரிவிஷனே ஒரு பக்கம் பண்ணுங்க, ஓகே? ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரமாக என்ன பண்ணுங்க ரிவிஷனுக்கு ஒதுக்கி அந்த ரிவிஷனில் ஆல்ரெடி படித்த டாப்பிக்கு ஒரு கிளான்ஸ் மட்டும் பாருங்க, சரியா? மேக்ஸ் கூடுமான வரைக்கும் போட்டு பாருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது எனக்கு நல்லா புரியுது, ஆனால் எக்ஸாமில் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்படியே மேக்ஸ் பார்த்துட்டு மட்டும் போனால் மட்டும் வராது, அங்கே போனோடனே எல்லா ஸ்டெப்பும் தெரியாது போட வராது உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் மேக்ஸ் எந்தளவுக்கு போட்டு பார்க்கலாம் அந்தளவுக்கு தான் உங்களுக்கு மார்க் வரும், சரிங்களா? சரி, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதி வந்து நம்ம இன்னும் நடத்தாமல் இருக்கும். ஸோ அந்த இலக்கண பகுதி வந்து நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன், சரி? அப்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் ஆலையும் நான் வந்து கொடுத்தாச்சு, வீடியோஸும் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. இன்னும் 10 நாட்கள் இருக்குது, இந்த 10 நாட்கள் வந்து எப்படி செலவு பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் 10ஆம் தேதி மாடல் எக்ஸாம் இருக்கு, மறந்துடாதீங்க, சரியா? ஸோ இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இனிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலக்கண சம்பந்தமான வீடியோஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சம்பந்தமான வீடியோஸ், கான்செப்ட் ஓரியன்டான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து உங்களுக்கு வந்து லைன் வேலையெல்லாம் வந்துட்டுருக்கும், சரிங்களா? ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணி படிங்க. ஸோ அதுமாதிரி நான் இன்னொரு சொல்ல விஷயம் என்னென்ன அப்படின்னா,
வீடியோ போட்டவொடனே பார்க்கற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஃப்ரீ டைம், இதுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் ஒதுக்கி அந்த டைமில் மட்டும் படிங்க. எல்லா டைமும் நீங்கள் படிச்சிருக்கின்ற அவசியம் கிடையாது, சரிங்களா? எல்லா டைமும் வீடியோ பார்க்கற அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு ஒன் ஹவர் வீடியோக்குன்னு ஒதுக்குறீங்களா, அந்த ஒன் ஹவர் மட்டும் பாருங்கள். போட்டவொடனே வந்து பார்த்து உங்கள் படிக்கிற நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.